ஆனந்த் அம்பானி அவர்களுக்கு கல்யாண நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு அப்படிங்கிற ரொம்பவே திடுக்கிடும் தகவல் ஒன்று சமீபத்தில் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 5000 கோடியில் கல்யாணம் நடத்தி உலக மக்களையே திரும்பி பார்க்க வச்சிருந்தார் முகேஷ் அம்பானி அவர்கள். அவரோட இளைய மகன் கல்யாணத்துக்கு உலகத்தில் உள்ள மிக முக்கிய நிபுணர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க, முக்கிய செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த ஒரு கல்யாணத்தில் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. மேலும் மெடிக்கலும் சரி அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது வந்துருச்சு இருக்க முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் வருவாங்க, ஏகப்பட்ட டிஷஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்வீட்ஸ்லாம் ஊட்டிடுவாங்க. அண்ட் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து பண்ணக்கூடிய ஒரு சில சடங்குகளுக்கு ஸ்வீட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அண்ட் அந்த இடத்துக்கிட்ட நம்ம வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்தினால அவர் ஒரு சில ஸ்வீட்ஸ் எடுத்திருந்திருக்காரு, ஒரு சில சாப்பாடு எடுத்திருந்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி அவர் கண்ட்ரோல்டு மீறி சாப்பிட்டதுனால அவரோட உடலில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால அங்கேருந்த மெடிக்கல் டீம் அவருக்கு கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணி அவருக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு நியூஸ் வெளியாகி இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்துச்சா அப்படின்னு மக்கள் எல்லாமே ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்து வந்துட்டு இருக்காங்க. ஆனந்த் அம்பானி அவர்களுக்கு உடலில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் கொஞ்சமாக லிமிட் தாண்டி சாப்பிட்டாலுமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத கேட்டு எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு கல்யாணம் பண்ணி பல வெரைட்டிஸ் பண்ணியும் அவரால் சாப்பிட முடியலை அப்படிங்கிறது தான் இயற்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சித்தார்த் அவர்களோட அடுத்த படத்தை யார் இயக்க போறா அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு. சித்தா படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு அப்புறம் சித்தார்த் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. சமீபத்தில் தான் அவர் அதற்கான விடை கொடுத்திருக்காரு. எட்டு தோட்டாக்கள் படத்தை இயக்கியிருந்தார் இல்லையா கணேஷ் அவர்கள், அவர் கூட தான் அவர் கை கோக்க போறாரு. கணேஷ் அவர்களோட எட்டு தோட்டாக்கள் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு. அவர் கூட இவர் சேர்றாரு அப்படிங்கிறது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சமீபத்தில் சித்தார்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருந்த இந்தியன் 2 படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி படமாக மாறியிருக்கு, டிசாஸ்டராக மாறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சித்தாக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் தந்திருக்காரு, நல்ல படம் வரணும் எதிர்பார்த்த எல்லாருக்குமே ஏமாற்றம். எனிவே இந்தியன் 2 பல வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம், அதை இதோட சேர்க்கக்கூடாது. சித்தார்த் அவர்கள் இப்போ வேற ஒரு ஃபார்மில் இருக்காரு. சித்தாவோட அதே உத்வேகத்தோட இந்த ஒரு படத்துலையும் வருவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். சித்தார்த் அவர்கள் ஒரு காலத்தில் தமிழ் தெலுங்கு அப்படின்னு மாஸ் காட்டிட்டு இருந்தார், இப்போ அவர் அதை அப்படியே கம்மி பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமாவது வரிசையாக ஹிட் படங்கள் கொடுத்து அவரோட இடத்த பிடிச்சிக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.